அரியர் தேர்வில் அனைவரும் பாஸ் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜ் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகங்கள் தேர்வு நடத்தாமல் அரியர் மாணவர்களை பாஸ் செய்ததாகவும் அதற்கு தடை விதிக்க கோரி மற்றொரு வழக்கு ஹைகோர்ட்டில் தொடரப்பட்டது இதில் பதிலளித்த பல்கலைக்கழக மானியக்குழு அரியர் தேர்வுகளை ரத்து செய்ய முடியாது தேர்வுகளை கட்டாயம் நடத்த வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது தமிழக அரசு விளக்கமளிக்க உத்தரவிட்ட கோர்ட் விசாரணையை இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது வேல் யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக கடலூருக்கு காரில் புறப்பட்டார் குஷ்பு மேல்மருவத்தூர் அருகே வந்தபோது கார் மீது டேங்கர் லாரி மோதியது காரின் பின்பக்க கதவு நசுங்கியது காயமின்றி உயிர் தப்பிய குஷ்பு முருகப்பெருமான் தன்னை காப்பாற்றிவிட்டதாக கூறியுள்ளார் தனது கார் சரியான பாதையில் சென்றதாகவும் எங்கிருந்தோ திடீரென வந்த லாரிதான் விபத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ள குஷ்பு இதன் பின்னணியில் சதி இருக்கிறதா என்று போலீசார் விசாரிப்பதாக தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் இந்த ஆண்டு பள்ளிகள் திறக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு இந்த ஆண்டும் பொதுத் தேர்வு இருக்காது என்றும் ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகின இதுபற்றி பேசிய பள்ளிக்கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் பொதுத் தேர்வுகள் தொடர்பாக டிசம்பர் இறுதிக்குள் முடிவு செய்யப்படும் என்றார் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பதினான்காயிரத்து நான்கு சாதாரண ஏரிகளில் எழுநூற்று ஒன்பது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார் ஒன்பதாயிரத்து ஐநூற்று பாசன ஏரிகளில் நிரம்பிவிட்டது செம்பரம்பாக்கம் ஏரி இப்போதைக்கு திறக்கப்படாது பேரிடர் காலத்தில் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் பண்டிகை காலத்திற்கு முன் இருந்ததைப் போன்று கொரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்று மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் நகராட்சி கமிஷனர்களுக்கு சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார் பண்டிகை காலம் மழை மற்றும் விடுமுறைகளால் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது இதனால் நோயாளிகளை கண்டறிய முடியாமல் தொற்று அதிகரித்துவிடும் அடுத்து வரும் இருபத்தி எட்டு நாட்கள் மிகவும் முக்கியமானது பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என கூறியுள்ளார் குவிப்பு வழக்கில் நான்காண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சசிகலா பெங்களூரு சிறையில் உள்ளார் கோடி அபராதம் விதிக்கப்பட்டது ஜனவரியில் சசிகலா விடுதலையாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அபராதத் தொகை கட்டாவிட்டால் மேலும் ஓராண்டு தண்டனை நீடிக்கும் என சிறைத்துறை தெரிவித்திருந்தது இந்நிலையில் கோடி அபராதம் பெங்களூரு நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது கட்டாய மதமாற்றம் செய்து திருமணம் செய்யும் லவ் ஜிகாத்துக்கு எதிரான சட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ரா கூறினார் புதிய சட்டப்படி மதமாற்றம் செய்து திருமணம் செய்வது செல்லாது அப்படி திருமணம் செய்பவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவில் கைது செய்யப்படுவர் ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றார்